திருப்பூர் மாவட்டம் முடுமலைப்பேட்டை அரிமா சங்கம் மற்றும் திருப்பூர் மாவட்ட பார்வை இழப்பு தடுப்புச் சங்கம் சார்பில் நடைபெற்ற இலவச கண் சிகிச்சை முகாமினை தமிழக கால்நடைத்துறை அமைச்சர் உடுமலை ராதாகிருஷ்ணன் துவக்கி வைத்து கண் கண்ணாடிகளை வழங்கினார். திருப்பூர் மாவட்டம் உடுமலைப்பேட்டையை அடுத்துள்ள ஏரிபாளையத்தில் திருப்பூர் மாவட்ட பார்வை இழப்பு தடுப்புச் சங்கம், உடுமலை அரிமா சங்கம் மற்றும் அரவிந்த் கண் மருத்துவமனை சார்பில் இலவச கண் சிகிச்சை முகாம் நடைபெற்றது. ஏரிபாளையம் காளியம்மன் திருமண மண்டபத்தில் நடைபெற்ற இம்முகாமினை தமிழக கால்நடைத்துறை அமைச்சர் உடுமலை ராதாகிருஷ்ணன் கலந்து கொண்டு துவக்கி வைத்தார். இம்முகாமில் இலவச கண் பரிசோதனை செய்யப்பட்டு கண் பார்வை குறைபாடு உள்ளவர்களுக்கு இலவசமாக கண் கண்ணாடியும் அறுவை சிகிச்சைக்கு பரிந்துரைக்கப்பட்டார்கள். தேர்ந்தெடுக்கப்பட்டவர்கள் இலவசமாக அறுவை சிகிச்சை செய்து கொள்ள கோவை அரவிந்த் கண் மருத்துவமனையில் அனைத்து வசதிகள் செய்து கொடுக்கப்பட்டுள்ளது. மேலும் பார்வை குறைபாடுகள் உள்ளவர்களுக்கு பரிசோதனை முடிவில் பரிசோதனை மேற்கொள்ளப்பட்டு கண் கண்ணாடி வழங்கப்பட்டது. அரிமா சங்கத்தின் நிர்வாகி கவிதா சிதம்பரநாதன் தலைமையில் நடைபெற்ற இந்நிகழ்ச்சியில் நிர்வாகிகள் அரிமாகுமார், குருநாதன், துரைசாமி, ராஜேஷ், சந்திரசேகர், சிதம்பரநாதன், மௌனகுருசாமி, அக்கீம், முருகவேல், துரையரசன், ஜெயக்குமார், காளீஸ்வரன், சிவலிங்கம், மணிவண்ணன், செல்சேகர், ஆறுமுகம், ராஜேந்திரன், வேல்முருகன், வர்ஷினி, இளங்கோவன், லோகன்மணி உள்ளிட்ட நூற்றுக்கணக்கான பொதுமக்கள் கலந்து கொண்டனா்.